உங்கள் எண்ணத்தை பிரதிபலிக்கும் சுவைகுண்டம் டுடே நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க சாத்தான்குளத்தில் அரசு போக்குவரத்து பணிமனையை மூடும் தமிழக அரசின் நடவடிக்கை கண்டித்து அனைத்து கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் உத்தரவுப்படி கடந்த எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு போக்குவரத்து கழக பணிமனையை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்து வைத்தார் ஆனால் பணிமனை அமைக்கப்பட்டதிலிருந்து எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் பணிமனைக்கு செய்து கொடுக்கப்படவில்லை மேலும் போதுமான பணியாளர்கள் இல்லாததால் தடுமாற்றத்துடனே இயங்கி வந்தது இந்த பணிமனை உருவான நாளிலிருந்து ஆறு பேருந்துகள் மட்டுமே இயங்கி வந்தது இந்நிலையில் சமீபகாலமாக குறைவான வருமானம் வரும் அரசு பணிமனைகளை மூடும் நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சாத்தான்குளம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையினை அரசு மூடப்போவதாக தகவல் வெளியானது தமிழக அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து சாத்தான்குளம் காமராஜர் சிலை முன்பு அனைத்து கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க அறிவுரைகளை கமாண்ட் பண்ணுங்க அனைவரும் அறிய ஷேர் பண்ணுங்க